எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆயக்கலை 64. உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாட்டுல நமக்கு தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தலுக்கு முக்கியமான ஒரு விஷயம்தான் வாக்காளர் அடையாள அட்டை. இந்த வாக்காளர் அடையாள அட்டையை பெறுவதிலும் ஏதாவது சின்ன சின்ன திருத்தங்கள் பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம எல்லாருமே. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு சிறப்பு முகாம் போட்டால் மட்டும்தான் வந்து நம்மளால வந்து அதை செய்ய முடியுது. இப்படி சிறப்பு முகாமும் அப்பப்போ போடுறது கிடையாதுங்க, தேர்தலை நெருங்கி வரும்போது தான் பெரும்பாலும் போடுறாங்க. இதனால பெரும் பகுதியில் இருக்க மக்கள், முக்கியமா சொல்லப்போன நகர்ப்புறங்களில் இருக்கிற மக்கள் வந்து இந்த வாக்காளர் அடையாள அட்டையில திருத்தம் பெறுவதற்கோ இல்லை பெயர் சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ உண்டான அந்த சேவையை பயன்படுத்திக்கிறது இல்லைங்க ரொம்ப. இதெல்லாம் மனசுல கொண்டு இப்போ நம்மளுடைய தேர்தல் ஆணையம் மிக எளிய வழிய ஒண்ணு நமக்கு தந்திருக்காங்க. அதாவது நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன்லயே எப்பனாலும் நமக்கு இந்த பெயர் சேர்க்கதோ நீக்கிறதோ இல்ல ஏதாவது திருத்தங்கள் பண்றதோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம முக்கியமா நம்ம பார்க்க போனா இப்ப அவங்க வந்து நமக்கு வாக்காளர் அடையாள அட்டையை டவுன்லோட் பண்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இனிமேட்டு நமக்கு வாக்காளர் அடையாள அட்டை வந்து யாராவது கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம எப்படி ஆதார் டவுன்லோட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி வாக்காளர் அடையாள அட்டையும் நம்ம இந்த அப்ளிகேஷன்ல டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாங்க. அந்த அப்ளிகேஷனை eci.gov.in அப்படின்னு நம்ம டைப் பண்ணனா நம்ம ப்ரௌசர்ல நமக்கு ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இதுதாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோடது. இதுல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப் ஃபார் ஆண்ட்ராய்டுன்னு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளே ஸ்டோர்ல அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கூகுள் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் போயிட்டு வோட்டர் ஹெல்ப்லைன்னு கொடுத்துக்கலாம். ஐஓஎஸ்க்கும் நீங்கள் ஆப் ஸ்டோரில் போயிட்டு பண்ணிக்கலாம். நீங்கள் இதாங்க அந்த அப்ளிகேஷன் வோட்டர் ஹெல்ப்லைன். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் கிளிக் பண்ணியிருக்கோம். உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இதை டவுன்லோட் ஆகிடும். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த அப்ளிகேஷனை. இங்கே டிஸ்க்ளைமர் இருக்கும், நம்மகிட்ட இருந்து என்னென்ன டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய டேர்ம்ஸ் எல்லாமே வந்து இதில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேமுக்கு மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் தான் உங்களுடைய யூசர் நேம். நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கனால மொபைல் நம்பர் கொடுக்குறேன். என்னோட மொபைல் நம்பர் கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே வந்துட்டேன். இல்லைனா நியூ யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். டவுன்லோட் இபிக், வாட்டர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த டவுன்லோட் இபிக்குங்கிறது தான் நம்ம ஏதாவது கரெக்ஷன் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன். இப்போ வாட்டர் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூவாக அப்ளை பண்ணுறதுக்கு, கரெக்ஷன் பண்ணுறதுக்கு, டெலிஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்ஷன். இது வந்து நம்முடைய அப்ளிகேஷன் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். இல்லை ரெஃபரன்ஸ் ஐடி இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு கரெக்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் நேமே கொடுத்துருக்கேன். இப்போ ஓகேன்னு கொடுத்த உடனே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் இப்போ இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி ஓட்டர் ஐடி இருக்கா, ஓட்டர் ஐடி இல்லையான்னு சொல்லிட்டு. ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு ஃபெச் டீட்டெயில்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்துடும் அந்த ஓட்டர் ஐடி பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே இருக்கிற நெக்ஸ்ட்டுன்னு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபெச் ஆகி வந்துருச்சு இந்த ஸ்க்ரீனில். இப்போ இதில் நெக்ஸ்ட்டுன்னு நான் கொடுத்தேன்னா இங்கே என்னென்ன வந்து கரெக்ஷனுக்கு வந்து எனக்கு எலிஜிபிள் இருக்குன்றது காட்டும். எனக்கு நேம், ஃபோட்டோகிராஃப், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், ஏஜ், டைப் ஆஃப் ரிலேஷன், இப்படி எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த ஆப்ஷன் வேணுனாலும் நம்ம வந்து கிளிக் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷன் நம்ம கரெக்டாக கொடுத்து அதுக்கு ஒரு ப்ரூஃப் அட்டாச் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நேம் எடுத்திருக்கேன். இப்போ நேம் எடுத்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து கரெக்ஷன் பண்ண வேண்டிய நேம் என்னென்னு கொடுக்கணும். ரீஜினல், உங்களுடைய நேம் வந்து ரீஜினல் லாங்குவேஜ்னா உங்களுடைய ஸ்டேட் லாங்குவேஜ் வந்து கொடுக்கணும் அதில். அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ப்ரூஃபை அட்டாச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி கிரியேட் ஆகிடும். அதை வச்சு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம மொபைல் அப்ளிகேஷன்லேயே. இதையே வந்து ஒரு வெப்சைட்லேயும் அவங்க ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. nbsp.in அப்படின்ற வெப்சைட் லிங்க் அட்ரஸ்ஸு, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து காமிச்சிருப்பாங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நியூவாக நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்குறதுக்கு டெலிஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நியூ இன்யூன்னு கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் இபிக், அப்புறம் இகேஒய்சி, இது ரெண்டு தான் வந்து நியூ ஆப்ஷன் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் தான் இதுதான் நான் சொன்ன உங்களுக்கு ஆப்ஷன். நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஓட்டர் ஐடி நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள்
இப்போ இது எதுவுமே கிளிக் பண்ண முடியாது. நீங்கள் லாகின் பண்ணி இல்லை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி அதோட சர்வீசஸ் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு லாகின் ஸ்க்ரீன் காட்டுறேன். இதுதாங்க லாகின் ஸ்க்ரீனு. இதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம மொபைல் நம்பர் இல்லை இமெயில் ஐடி கொடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சதுனா போயிடலாம். இல்லைன்னா கீழே ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நியூ யூசருக்கு, அதில் வச்சு நீங்கள் நியூ யூசரை வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி பேஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா கீழே இருக்க ஆப்ஷன் சூஸ் பண்ணி அந்த ஓட்டர் ஐடியும் கொடுத்துட்டு இமெயில் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் லாகின் ஸ்க்ரீன் உள்ள வந்து லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி காமிச்ச அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு லாகின் பண்ணி காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி எனக்கு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு இருக்கனால நான் இப்போ லாகின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிளிக்கபிள் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஒரு ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் நான் கிளிக் பண்ணேன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே வந்து சிட்டிசன்ஷிப் வந்து நீங்கள் ரிசைட் இன் இந்தியாவா இல்லை அவுட்சைட் இந்தியாவான்னு ஆப்ஷனும் காமிச்சிருப்பாங்க. அதேமாதிரி ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்தராக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் அதுக்கு தேவையான இன்புட் எல்லாமே கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூவாக என்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு கரெக்ஷன் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ இதுலேயும் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் உங்களுக்காக கரெக்ஷன் பண்ணணுமா, உங்களோட ஓட்டரையில் கரெக்ஷனா, இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது கரெக்ஷன் பண்ணணுமான்றது. நான் இப்போ என்னோட செல்ஃபுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓட்டர் ஐடி உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் வந்துடும். இதில் வந்து லாங்குவேஜஸ் மூணு லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க, ஹிந்தி இங்கிலீஷ் மலையாளம் இருக்குது. இப்போ நான் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் வந்துருச்சு. இப்போ இதில் நான் ஏதாவது கரெக்ஷன் கொடுக்கணுமா அப்படின்றத ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம எப்படி நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நேம், ஃபோட்டோகிராஃபு, அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், நேம் ஆஃப் ரிலேட்டிவ், டைப் ஆஃப் ரிலேஷன், ஜெண்டர். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கு தேவையான இன்புட் பாக்ஸ் கீழே இருக்கிறதுல எனேபிள் ஆகும். அதில் நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்ஷனுக்கு சப்மிட் ஆகிடும். எல்லா இன்புட் பாக்ஸுமே இங்கே இருக்கும். நீங்கள் மேலே கிளிக் பண்ணுறதை பேஸ் பண்ணி கீழே இருக்க இன்புட் பாக்ஸு எனேபிள் ஆகும். இப்போ நான் நேமை கிளிக் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நேம் அதோட ரீஜினல் லாங்குவேஜ் ரெண்டுமே எனேபிள் ஆகிருக்கு. இப்போ நான் இதில் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டு கீழே என்னுடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி இது ரெண்டுமே கொடுத்துட்டு இந்த பிளேஸ் அப்படின்ற இடத்துல நீங்கள் எங்கேருந்து சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பிளேஸையும் கொடுத்துட்டு அதுக்கு தேவையான லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டட் டாக்குமெண்ட்ஸ் இங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் போய் பார்த்துட்டு அதுக்கு என்ன தேவையான டாக்குமெண்ட் ஏதோ அதை நீங்கள் அட்டாச் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி க்ரியேட் ஆகிடும். நம்ம எப்படி மொபைல் அப்ளிகேஷனுக்கு ஒரு பண்ணும்போது ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி வந்துச்சோ அதே மாதிரி இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி வரும். அதை வச்சு ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம். நீங்கள் மொபைலில் க்ரியேட் பண்ணதுக்குமே இங்கே ரெஃபரன்ஸ் ஐடி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் போயிட்டு அந்த நம்பர் ரெஃபரன்ஸ் ஐடி போட்டிங்கன்னா இதுலேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஆல்ரெடி இருக்கிற ஃபியூச்சர்ஸ் தாங்க. இப்போ மெயினாக நம்ம என்ன பார்க்கணும்னா நமக்கு இங்கே ரெண்டு ஆப்ஷன் சொன்னோம்ல, இந்த டவுன்லோட் இபிக் அப்புறம் இகேஒய்சிங் அப்படிங்கிற ஆப்ஷன், இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான ஆப்ஷனு. இப்போ நான் அந்த டவுன்லோட் இபிக் ஆப்ஷன்றதை கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ டவுன்லோட் இபிக் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணியிருக்கேன் லெஃப்ட் சைடில் இருக்க அந்த ப்ளூ கலர் இதில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது. ஓட்டர் ஐடி நம்பரை நான் இப்போ என்டர் பண்ண போகிறேன். என்டர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணால் நம்மளுடைய ஓட்டர் ஐடி வந்து நமக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம ஆதாரை வந்து டவுன்லோட் பண்ணுறோமோ ஈஸியாக அதே மாதிரி இதையும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இதுக்காக நம்ம ஏதோ ஒரு முகாமுக்காக நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எப்போனாலும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கு. நான் எனக்கு இன்னும் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி ரிஜிஸ்டர் ஆகாதுன்றதுனால எனக்கு இன்னும் அதுக்கு கிடைக்கல, டவுன்லோட் பண்ண முடியல என்னால். அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இகேஒய்சின்னு பண்ணுறது. இது வந்து ஃபெப்ரவரி 2021 தான் எனேபிள் ஆகுது. ஸோ இது எனேபிள் ஆனதுக்கப்புறம் இகேஒய்சி அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்முடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அது ரெண்டுமே கொடுத்து பண்ணிட்டதுக்கப்புறம் என்னாலையும் டவுன்லோட் பண்ண முடியும். என்னால் மட்டும் இல்லைங்க, உங்கள் எல்லாராலையும் ஓட்டர் ஐடி இருக்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் வந்து இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே வந்து இன்னொரு அப்ளிகேஷனாகவும் அவங்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு பீட்டா அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. லுக் அண்ட் ஃபீல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அதே சர்வீசஸ் தான். இங்கே இந்த NVSP.inல என்னென்ன சர்வீசஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த ஓட்டர் போர்ட்டல் அப்படிங்கிற அந்த பீட்டா அப்ளிகேஷன்லேயும் இருக்குது. இப்போ இதுலேயும் வந்து நீங்கள் யூசர் ஐடி வந்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இல்லை ஓட்டர் ஐடி நம்பர் இதை எது வச்சுனாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ முன்னெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏதாவது கரெக்ஷன் பண்ணாலுமே வந்து
ஓட்டர் ஐடி கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ இதுல வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கனால நம்மளால ஈஸியா டவுன்லோட் பண்ணிட முடியும். பிப்ரவரி 1st இகேஒய்சி எனேபிள் ஆனதுக்கு அப்புறம் நான் அந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா டவுன்லோட் ஆகுது அப்படின்றதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவா போடுறேன். ஹோப் உங்களுக்கு எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.